ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜிஎம்ஆர் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்கிற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே ஒரு கேமிங் பிசி பில்டு பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு பிசி பிசிபிலுக்கு தேவைப்பட போகிற எல்லா காம்போனன்ஸுமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஒரு இருபதாயிரம் ரூபாய்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே ஒரு கேமிங் பிசி பில்டு வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் அவ்வளோவா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு கேமிங் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரொம்ப ஃப்ளூவிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்துட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நீங்கள் புது காம்பனன்ட்ஸ் நீங்கள் வாங்கி பில்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக வந்துட்டு அது சாத்தியமே கிடையாது ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் புது காம்பனன்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுன்ற ஒரு விஷயத்த உங்களால் இன்க்ளூடே பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரைஸனுடைய இந்த ஏபியூஸை தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அண்ட் அந்த ஏபியூஸில் யூஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுல வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் நிறைய கேம்ஸ் வந்துட்டு சிக்ஸ்டி எஃப்பிஎஸில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் ஆடவே முடியாது நிறைய கேம்ஸ் வந்து நீங்கள் சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் கீழே தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அதை விளையாட முடியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போகிற நிறைய காம்பனன்ட்ஸ் வந்துட்டு யூஸ் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பிசியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இருபதாயிரம் ரூபாய்கிற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளேயே வந்துட்டு நான் சொல்கிற காம்பனன்ஸ் நீங்கள் யூஸ் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்குறப்ப ரொம்பவே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் பே பண்ணுற அந்த இருபதாயிரம் ரூபாய்ன்ற அந்த ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடும் இந்த பில்ல ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல் இந்த ஒரு பில்ல நம்ம யூஸ் பண்ண போகிற மொதல் காம்பனெண்ட் ப்ரொசஸர் ஸோ ப்ரொசஸரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் ஏஎம்டி தரப்பில் வந்துட்டு ரைஸன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் என்ற இந்த ஒரு சி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா ஆறு கோரும் எட்டு த்ரெட்ஸும் வந்துட்டு இந்த சிபியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கேமிங்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு சிபியூ தான் வந்துட்டு இந்த ரைஸ் அண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்ஸ் வந்துட்டு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸு கூட வந்து நீங்கள் வந்துட்டு ஆப்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அண்ட் இந்த ரெண்டு சிபியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் யூஸ் மார்க்கெட்ஸ்லேயோ இல்லைனா ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட உங்களுக்கு வந்துட்டு யூஸ்டு ப்ரொசஸ்ஸை வந்துட்டு கிடைச்சா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்குள்ளேயே வந்துட்டு இந்த ரெண்டு ப்ரொசஸர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரஃபாக இந்த ஒரு யூஸ் மார்க்கெட்டில் கிடைக்கூட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற இந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆகும் ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ரைஸ் அண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ரைஸ் அண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபை ஹண்ட்ரட் எக்ஸாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேறு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற காம்பனென்ட் வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்ன்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக வேறு யாராலையுமே வந்துட்டு நீங்கள் புது காம்பனன்ஸ் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது ஸோ இப்போ யூஸ்டு காம்பனன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கே நம்ம பிசி பில் பண்ணுறதால கண்டிப்பாக இங்கே கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு நம்ம ஈஸியாகவே வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே ஆர்எக்ஸ் ஃபைவ் செவன்ட்டி வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏம்டி தரப்பில் இருந்துட்டு ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல் யூஸ் மார்க்கெட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஈஸியாகவே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீஸ்னபலான ஒரு கம்மியான ப்ரைஸுக்கே வந்துட்டு உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நானே கூட நிறைய வாட்டி யூஸ் மார்க்கெட்ஸில் கூட போய் நான் கேட்டு பார்த்துருக்கேன் ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் என்ற இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சு கூட வந்துட்டு இப்போலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார்ம் மணி வந்துட்டு இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு சூப்பராகவே வந்துட்டு டெலிவர் பண்ணிவிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வெல் நீங்கள் யூஸ் மார்க்கெட்ஸில் போய் வந்துட்டு நீங்கள் காம்போனெண்ட்ஸை வாங்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை ஒருவட்டி உங்கள் கண்ணு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் மேலே நம்பிக்கையும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு கேரண்டினுறது வந்துட்டு இருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லைன்னு ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெல் நம்பர் லிஸ்டாக இருக்கிற மதர் போர்ட் ஸோ மத போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் யூஸ் மார்க்கெட்டில் போய் இந்த மதர் போர்டை நீங்கள் வாங்குறப்ப இந்த எம்எஸ்ஏடைய பி ஃபோர் ஃபிஃப்டி எம் இல்லைனா வெறும் பி ஃபோர் ஃபிஃப்டி ப்ரோ எம் டூன்ற இந்த ஒரு மதர்போர்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் மார்க்கெட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த ஒரு மத உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அண்ட் ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு யூஸ் மார்க்கெட்டில் இந்த மதர்போர்ட் கிடைக்கலாம் வேறு எந்த ஒரு பி ஃபோர் ஃபிஃப்டி மத்போர்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணாமல் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் யூஸ் மார்க்கெட்டில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பிசி பில்டுக்கு வந்துட்டு இந்த இந்த பிஃபோ ஃபிஃப்டி மதர் போர்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு மதர் போர்ட் ஸோ கண்டிப்பாக யூஸ் மார்க்கெட்ஸ்ல நிறையவே வந்துட்டு பிஃபோ ஃபிஃப்டி மதர் போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் அவைலபிளாக நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த காம்போனென்ட் பார்த்தீங்கன்னா வெல் ரேம் ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் யூஸ் மார்க்கெட்லேருந்தே இருந்தே வந்து நம்ம வாங்கினாலும் ஒரு எட்டு ஜிபிக்கான ரேம் தான் வந்துட்டு நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியும் அண்ட் ஃப்யூச்சரில் வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இன்னொரு எட்டு ஜிபிக்கான ஒரு ரேமை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டியூவல் சேனலில் சிக்ஸ்டீன் ஜிபியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு எயிட் ஜிபிக்கான ஒரு ரேம் ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ இருக்கிற ஒரு ரேமை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஈஸியாக வந்துட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்ஸில் இல்லை ஓஎல்எக்ஸில் கூட வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு எயிட் ஜிபி ரேம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராண்டில் இருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கார் சேராக இல்லை ஏ டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எந்த பிரான்ஸ்ல இருந்த வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கிளாக் ஸ்பீட் வந்துட்டு மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் மெகாவட்ஸில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பவர் சப்ளை ஸோ பவர் சப்ளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வேட்டுக்கான ஒரு பார் சப்ளை வந்து நீங்கள் இந்த ஒரு பிசி பில்டிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு சஃபிஷண்ட்டான ஒரு பவர் சப்ளையாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி வேட்டுனுதே வந்துட்டு ரொம்பவே போதுமான அளவுக்கான ஒரு பவர் சப்ளை தான் ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராண்டுகிட்டேருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் யூஸ் மார்க்கெட்ஸ்லேருந்து வாங்குறப்போ ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுபாய்க்குள்ளேயே வந்துட்டு யூஸ் மார்க்கெட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் வந்துட்டு ஐ மீன் அதுக்கு அடுத்தது காம்போனெண்ட் வந்துட்டு இங்கே ஸ்டோரேஜ் ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபோர் எயிட்டி ஜிபிக்கான ஒரு எஸ்எஸ்டி வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான் இது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் ஒரு வேலை உங்களுக்கு ஒன் டிபிக்கான ஹார்ட் டிஸ்கே போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா பூடெப் டைம் அதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டிபிக்கான ஹார்ட் டிஸ்க் மட்டுமே வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் ஃபோர் எயிட்டி ஜிபியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்துட்டு சிஸ்டம் ரொம்பவே ஸ்னாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபோர் எயிட்டி ஜிபிக்கான எஸ்எஸ்டியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்துட்டு யூஸ்ட் வந்துட்டு நீங்கள் வாங்கினேன்னா ஒரு ரெண்டாயிர ரூபாய் இல்லைனா ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் புதுசு வாங்கினேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் கூட உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பிசிபிலோடைய கடைசி காம்போனெண்ட் கேபினெட் ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ உள்ள ஒரு கேபினெட் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் பிசிக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த டெம்பரேச்சர்ஸை மெயின்டைன் பண்ணதில் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ உள்ள கேபினெட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த ஒரு பிசி பில்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபுளோ நல்ல ஏர் உள்ள கேபினெட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் யூஸ் மார்க்கெட்டில் ஒரு வேலை உங்களுக்கு கேபினெட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ உள்ள கேப்னெட்ஸ் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் ரூபீஸ்குள்ளே வந்துட்டு கிடைச்சா நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்குறது அங்கே வந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே வந்துட்டு ஏதாவது எந்த ஒரு நல்ல ஒரு கேப்னட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி யூஸ் மார்க்கெட்ஸில் ஏர் ஃபுளோ நல்ல ஏர் ஃப்ளோ உள்ள ஒரு கேப்னட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்க ஸோ இதாங்கைஸ் இந்த ஒரு காம்பனன்ஸ் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஒரு காம்பனன்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கி நீங்கள் உங்களுடைய பிசியை பில்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு கேரண்டியாக நான் என்னால் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுடைய பிசியை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த புது காம்பனன்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் பிசியை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை விட வந்துட்டு இந்த யூஸ் காம்பனன்ஸை நீங்கள் வச்சு இந்த இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இந்த பிசியை நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா அதை விட வந்துட்டு ஒரு டபுள்னா த்ரிபிள் கூட வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மென்ஸ் பூஸ்ட் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமுமே இங்கே கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே உங்கள் மேலே தான் வந்து டிப்பெண்ட் ஆகுது நீங்கள் எங்கே போய் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் யூஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேடுறீங்களா இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே போய் நீங்கள் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் விசாரிச்சு பார்த்து அதை வந்து நீங்கள் வாங்கணும் ஸோ ஆனால் ப்ராடக்ட்ஸில் ஐ மீன் காம்போனன்ட்ஸில் வந்துட்டு இந்த காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ்ன்னு நான் சொன்னேன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டாலும் யூஸ் மார்க்கெட்ஸில் ஸோ இந்த காம்பனன்ஸ் வச்சு நீங்க இந்த பிசி பில்ட நீங்க பண்றப்ப உங்களை வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல கேமிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும் மீடியம் செட்டிங்ஸ்ல நீங்கள் ட்ரிபிள் ஏ டைல் கேம்ஸ் ஆடினீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் அபோவ் சிக்ஸ்டி எஃபிஎஸ் வந்துட்டு ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும் அண்ட் சில கேம்ஸில் ஹை செட்டிங்ஸில் கூட வந்துட்டு சிக்ஸ்டி பிளஸ் எஃபிஎஸ் வந்துட்டு ஈஸியாக அதனால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் ஈஸ்போர்ட் ஐடில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் எல்லா ஈஸ்போர்ட் ஐடில்ஸுமே வந்துட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் எஃபிஎஸ்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இதனால் அச்சீவ் பண்ணி கொடுத்துட முடியும் அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எடிட்டிங் அந்த மாதிரி ஸ்டஃப்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த பீஸில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளி இதில் வந்துட்டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் அந் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு கோர் உள்ள ஒரு ப்ரொசஸரும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எடிட்டிங் அண்ட் மற்ற ப்ரொடக்டிவான ஒர்க்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு இந்த ஒரு பிசியில் உங்களால் பண்ண முடியும் ஸோ இதாங்கைஸ் இந்த ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எடிஷன் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக நிறைய வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் டிலே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் பிசி பில்டாக அது அப்போ கூட நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி இன்னும் ப்ரைஸஸ் வந்துட்டு கம்மியாக இருந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நீங்கள் சீப்பாக கூட இதை வந்துட்டு பில் பண்ணிக்கலாம் ஆனால் யூஸ் மார்க்கெட்டுன்றதுனால வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு இப்போவும் கூட நான் சொன்ன ப்ரைஸஸ் கிட்டே தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அதில் அதனால் வந்துட்டு நீங்கள் யூஸ் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி பில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுற எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ கூட நீங்கள் வந்துட்டு பில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதாங்கை இந்த ஒரு வீடியோவில் ஹோப் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் படன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்